இந்த புளி மிளகா இஞ்சி எல்லாத்தையும் அதுல போட்டு அரைக்கணும். அப்புறம் ஒரு மூணு தேங்காயும் போட்டு அதுல அரைக்கணும். கொஞ்சம் அரைப்பட்ட உடனே தேங்காயும் போட்டு அரைச்சிட்டு எடுத்து நல்லா மாவு எடுத்து நல்லா கொஞ்சம் ரொம்ப கெட்டிய தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கிறாரு. அதை விட கொஞ்சம் மெலிஷா வைக்கிற அப்புறம் கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு அடுப்பில் வாத்துட்டு மூடி விடணும். ஒரு தட்டை போட்டு மூடி விடணும். அதை அப்புறம் எடுத்துட்டு அந்த தோசையை எடுத்து போட்டால் மெலிஷா ஜோராக இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும். கச்சி மாதிரி வரும். அதுக்கு எதை வேணா தொட்டுக்கலாம். மொத்த குழம்போ தொகையிலோ தீர்த்தங்காய் தொகையில் தொட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு பண்ண போறோம். இதை போட்டு இதை இந்த அரிசி வந்து 2 கப் போட்டு காமிங்க. கரெக்டாக தான் இருக்கும். ரைஸ் 2 கப்ஸ்னா தோரம்பருப்பு 1 கப். சரி, ஓகே. இந்த தோரம்பருப்பு நல்லா இதை வாஷ் பண்ணி நல்லா களைஞ்சிட்டு 2 மணி நேரத்துக்கு குறையாத ஊறணும். அரிசினா பருப்பு மூடணும். ஓகே, நல்லா களைஞ்சிட்டு நைஸாக அரைக்கணும். ஓகே, அரைப்பட்டுடும். உடனே அரைப்பட்டு மிளகா வத்தல ஊற வைக்கணும். அப்பதான் கலர் வரும். இது காஷ்மீரி சில்லி. இப்ப போட வேண்டாம். நம்ம வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்கணும். அரைக்கத்தே இல்ல, வாஷ் பண்ணணும்ல. ஓகே, அதுல அதை போட்டு அரைச்சிட்டு தேங்காய் ஒரு மூடி திரும்பி அதுலயே போட்டு அரைச்சு நல்லா மெல்லிஷா மூடி மூடி வைக்கணும். இது நல்லா ஊறிடுதுல, கொஞ்சம் ஒரு 4-5 hours. ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தோரம் பருப்பு. சரி, அப்ப நம்ம போட்டது ஊறிட்டு. சரி, இதுல இப்ப இந்த மிக்ஸியில போட்டு. சரி, போட்டு மீனமா பிசரட் தோசைக்கு ஊற வச்சு. சரி, அரிசி 1 பங்கு 1/2 பங்கு, 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தோரம் பருப்பு போட்டு மிளகாய் எல்லாம் போட்டு 2 டம்ளர் அரிசி. ஓகே, எல்லா மிளகாயும் போட்டு இந்த புளி 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் அப்புறம் 8 மிளகாய். சரி, அப்புறம் இந்த புளி, அப்புறம் இந்த இது புளியும், இது என்ன இஞ்சி, இஞ்சி புளி, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நைட்டு அரைச்சி, கொஞ்சம் அரைச்சிட்டு தேங்காயும் போட்டு போட தேங்காயும் கொஞ்சம் கரைச்சுக்கணும். ரொம்ப அட மாதிரி கெட்டியா இருக்க கூடாது. தோசை கரைச்சுட்டு மெல்லிஷா வாத்துட்டு மூடணும். மூடிட்டு அப்புறம் எடுத்து போட்டுட்டு எடுத்துட்டா மெல்லிஷா இருக்கும். தோசை அடமா கலர்ல இருக்கும், ஆனா தோசை அது நல்லா இருக்கும், சாஃப்டா. இன்னைக்கு நம்ம இது பெசரட் தொகையில் இதுக்காக அதை அரைச்சிட்டு இதுக்கு தொட்டுக்கு அதை வச்சா நல்லா இருக்கும். ஆனா நல்லா வயிறு விடும். 4-5 தின்னா இப்ப போச்சாமே அப்புறம் நல்லா ஹெவி ஆயிடும். அடை மாதிரி இல்ல, தோசையா இருக்கும். அது வாச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் டேஸ்டா. அடை ரொம்ப காணாது, கனமா வாக்குறதுனால. இது தோசை நல்லா காணும், நல்லாவும் வயிறு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அரைச்சோட்டு காமிக்கலாம். அடையா இருந்தா கொஞ்சம் மாதிரி ஹெவியா நமக்கு ஜீரணம் ஆகுறது கஷ்டமா இருக்கும். இது தோசை மாதிரி இருக்கிறதுனால ஒண்ணும் பண்ணாது. ஓகே, சூப்பர்மா. எல்லாரும் சூப்பர் சொல்லலான் இருக்கா, அது பேட் வேர்ட் இல்ல. அதனால சூப்பரா சூப்பர் சொல்லுகோன்னு இருக்கா. அதனால சூப்பர் சொல்லிட்டு நம்ம அரைச்சுன்னு வந்துடலாம். சே பார்க்காத இப்படி ஒரு மாதிரி. ஓகே, பிஷரட் தோசைன்னு பேரு. ஓகே, இது பிசரட்மா அரைச்சி வச்சாச்சு தோசைமா. காமிங்கோ, அப்படி எடுத்து காமிங்கோ, எல்லாரும் பாக்கணும். இது சாஃப்டா அரைச்சிருக்கலாமா? ஆமா, நல்லா நைஸா அரைச்சிருக்கு. ஓகே, இதை எடுத்து இதுல ஊத்திக்க போறேன். ஓகே, ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஜலம் ஊத்திக்கணும். அப்பதான் மெல்லிஷா வத்தாதான் சாஃப்டா இருக்கும். சூப்பர், ஜலம் ஊத்திக்கிறேன். ஓகே, ஆமா சூப்பர்னு சொல்றேன். எவ்வளவு பேர் அடிக்க போறாங்க. இதெல்லாம் இப்ப நீங்க salt ஆட் பண்ணிட்டீங்க. அரைச்ச உடனே. ஆமா, அரைச்ச உடனே salt. அதல நம்ம காமிக்கல. ஆமா, பெருங்காயம். பெருங்காயம் போட்டுமா? போடு.
போறோமா? யாரோ பெருங்காயம் நிறைய போடல அப்படின்னா தரேன் இதை அவளுக்கு நல்லா காமிச்சுடுறேன். தண்ணி விட்டு இப்படி நீருக்கா கரைச்சுக்கணும். இது என்ன வெங்காயத்தை கத்தியில சுருகிட்டு இருக்கேன். இதுல இப்படி தடவிட்டு இந்த மாவு எடுத்து தாளமோ மெல்லிஷாதான் வாக்கணும். எண்ணெய் இதுல தடையினுள்ளமா எங்க இருக்கு அதுல ஊத்தலாம். எண்ணெய் வச்சிருக்கேன். இப்ப திருப்பி மூட வேண்டாம்ல? வேண்டாம், இது மட்டும் மூடக்கூடாது. இன்னும் ரெண்டு மூணு வாத்து காமிக்கலாம். சூப்பரா இருக்குமா. இன்னும் எண்ணெய் ஊத்தினேன். இப்ப திருப்பி இந்த ஆனியனால மாவு கலர் போயிடுத்து பாரு. மீனாவா என்ன சொன்ன? மாவு கலர் எல்லாம் போயிடும். மாவு எல்லாம் வெந்துடுத்து தெரியுது. கிளாஸா இல்லட்டா கூட அப்படியே ரொம்ப எண்ணெய் வேண்டாம், முதல்ல விட்டதே போதும். கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. இன்னொரு தோசை வாத்து காமிக்கலாம். சின்ன வாழ்க்கைலாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால்தான் சூப்பர் அடி, சூப்பரா சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன். வெரி குட். அம்மா இது என்ன இரும்பு தவாவா? சூப்பரா இருக்கு. எல்லாரும் என்ன அடிக்க போறா சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்கேன். மூடி என்றதுனால இது ஒரு அந்த பக்கம் விந்து எடுத்துங்கிறது. இந்த அடை மாவை பார்த்தா அடைய பார்த்தாலே தெரியுது. அதுக்கப்புறம் எடுத்து நிமிஷமா வந்துடுறது இல்ல, நிமிஷமா ரொம்ப மெதுவாக தானே காமிச்சிருக்கோம். நீங்க மிளகா அப்படி இன்னைக்கு காமிக்கிறதா இருந்து ஏன் காமிக்கல? மிளகா அப்படி நாளைக்கு இன்னைக்கு ஃப்ரைடே. ஆமா, வெள்ளிக்கிழமையில மிளகா வறுக்கக்கூடாது, அரிசியும் வறுக்கக்கூடாது, மிளகாயும் வறுக்கக்கூடாது. ஓகே, ஓ அப்படின்னு சொல்றீங்களா? அனுப்பிச்சுட்டுமா? இன்னும் ஒன்று வாத்து காமிச்சிடலாம். ரொம்ப கூட எண்ணெயில ஆகாது, அடை அளவு எண்ணெயில ஆகாது. கொஞ்சமா ஊத்தினாலும் ஒரு நல்ல கரைச்சிட்டோமோ இல்லையா, வயிறு ரொம்பிடும். அஞ்சு ஆறுத்தினாலே அப்படியே ஹெவியா அடை மாதிரி ஒண்ணும் பண்ணாது. அடை நாலஞ்சு தின்னா முடியாது. எப்படி வெந்து எடுத்தும் தெரியுது. ஆமா, இது நிஜமாவே மேகி. மேகி எல்லாம் கூட 2 மினிட்ஸ்ல ஆகாது. இது 2 மினிட்ஸ் குள்ளேயே ஆயிடுறது இல்லமா? ஆமா, சீக்கிரம் ஆயிடும். நிறைய வாத்து
இது ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு அஞ்சு தோசை தின்னா திக்கறதே தெரியாது. அப்புறம் தண்ணி குடிச்சு வயிறு ரொம்பிடும். அம்மா லஞ்ச் பாக்ஸ் குடுக்கலாம். குடுக்கலாம். வரச்செல்லாம் போகவே போகாது. துவண்டுட்டே இருக்கும். ஓகே சூப்பர். ரொம்ப சம்சாரியாம இருந்தா ரெண்டு கல்லையும் போட்டு அதை இதையும் ஊத்திட்டு ஒன்னு எண்ணெய் ஊத்தி ஒண்ணு கிடு கிடு கிடுன்னு நாலு பேர் உட்காண்டானா நிறைய வரும். அரைச்சு தோசை வத்தோம்னா நிறைய வரும், பயரும் ரொம்பிடும். அதுக்கு இந்த மாதிரி தொகையல் தொட்டுக்க சூப்பரா இன்னைக்கு இது நிறைய பீர்க்கண்டா தொகையில் நல்லா இருக்கும். இதுல போட்டு அடைக்கலாம். இப்ப நம்ம ரெண்டு டம்ளர் தான் போட்டோம் அரிசி. நாங்க வந்து ஒரு 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 லிட்டர் ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ அரிசி அரை கிலோ தோரம் பருப்பு போட்டு நிறைய ரெண்டு மூணு இதுவா அரைச்சு ஒரு ஏனத்தை கெட்டியா வச்சிருவோம். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இதுல போட்டு தண்ணி விட்டு கரைச்சு புளிய போட்டு அரைச்சு வச்சிருவோம். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து ஏனத்தை போட்டு கரைச்சு இந்த மாதிரி மெலிசு மெலிசா வரும். அதுதான் எல்லாருக்கும் இதுவாகி வரும். ஓகே நல்லா இருக்கணும் சார். கூட்டமே கூட்டமே நம்ம நினைச்சுக்க வேண்டாம். நம்மளாதான் மனசு நினைச்சுக்கணும். எல்லாரோட இருந்தா அது ஒரு ஜோக்கா ஜோரா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆமா ஓகே தேங்க்யூ. நம்ம எப்பயும் சாப்பிடாத குழந்தைகள் நாலு குழந்தைகள் ஸ்கூலுக்கு நம்ம ஊட்டவே மாட்டோம். நாங்க எல்லாம் பெரிய குழந்தை எல்லாம் ஸ்கூலுக்கு உட்காந்து சாப்பிடும். தவுந்துன்னு வர குழந்தை நடக்கிற குழந்தை எல்லாம் அது பக்கத்துல வந்து உட்காந்துக்கும். அதுக்கு ஒரு தட்டை போட்டோம்னு வச்சுக்கோ, அதுக்கு ஒரே பெருமை. அவளோட உட்காந்து சாப்பிட்டா அதுக்கு சந்தோஷம். அது போட்டு அதுல இத்தனை பருப்பையும் போட்டு துளி நெய்யை ஊத்தி அதை அப்படி உதுத்து வச்சுட்டோம்னா அது பார்த்துட்டே இருக்கும். அவள்லாம் எப்படி எடுத்து சாப்பிட்றான்னு, அந்த மத்தவள்லாம் எப்படி எடுத்து சாப்பிட்றான்னு அந்த குழந்தைய ஒன்னொன்னா எடுத்து சாப்பிடும். கொஞ்ச நாள் ஆனவுடனே என்ன பண்ணு, இதே மாதிரி அது உட்காண்ட உட்காந்து சாப்பிட்டு அது தானே சாப்பிட தெரிஞ்சிடும். ஊட்டவே வேண்டாம். பியூட்டிஃபுல். என்ன ஒரு ட்ரைனிங். சாதமே நாங்க எல்லாம் ஊட்டினதே கிடையாது. அப்படியே சாப்பிட்டு பழகிடுவான் பழகிடுவான். ஏன்னா ஒருத்தர பார்த்து ஒருத்தர லேர்னிங். அது ஆமா எல்லாரோடையும் உட்காந்து அதுக்கு சாப்பிடணும் தூண் தெரிஞ்சு போயிடும். கரெக்டா. ஐயோ இப்ப டிவியை போட்டு காட்டுறதும் வாசல வச்சுட்டு ஊட்டுறதும் என்ன கஷ்டப்படுற சாதம் போடுறதுக்குள்ள. ஆமா எனக்கு ஆச்சரியமா இருக்கும் இப்படி கஷ்டப்பட்டு ஊட்டுறாளே. நான் ஊட்டினதே கிடையாது. நாங்கெல்லாம் மீனாமா. சோ இதுதான் மீனாமாவோட பெசரட் அண்ட் பீர்க்கங்கா தொகையல். தொகையல் ஓகே. இதான் இது வேர்வையா இருக்கும். வெத்த குழம்பு வச்சுக்கணும். வெத்த குழம்பு நல்லா இருக்கும். ஏன்னா பருப்பு இதுல நிறைய போட்டுறோம் இல்லையா. கரெக்ட். அதனால அதுக்கு தகுந்த வெத்த குழம்பு தான். பருப்பு ஏக்கச்சக்கமா சாம்பாருக்கும் போட்டு இதுக்கும் போட்டா நிறைய ஆகும். உடம்பு வயத்துக்கும் சரியா வராது. அதனால வெத்த குழம்பு தான் வச்சுக்கோ இதுக்கு பண்ணிக்கலாம். தொகையிலும் வெத்த குழம்பு. ஓகே இது. சோ இப்போ நவ இட்ஸ் சுஜாதா நட்ராஜன் அண்ட் மீனாமா சைனிங் ஆஃப் ஃப்ரம் சுஜன் ஃபன் கிச்சன். அண்ட் பிஃபோர் ஐ லீவ், சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்காதீங்க ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ. பாய் பாய். அண்ட் ஹாவ் ஃபன் குக்கிங். ஸ்டே ஹெல்தி.